மம்மி பரீட்சை எப்படி இதுனா பாஸ் ஆயிடுவியா? ம் பாஸ் ஆயிடுவேன். மம்மி நீ இந்த நானாவது கேள்விக்குள்ள பதில் எதுனியா? ஏய் நிறுத்து, இப்போ என் மனசுல அது எதுவும் இல்ல. இந்த விடுமுறை எப்படி சந்தோஷமா கழிக்கலாம்னு நான் யோசிச்சிட்டு இருக்கேன். சரி வாங்க பஸ்ல போய் உட்காரலாம். இந்த விடுமுறை நாட்களில் என் அம்மாவோட தையக்கடையில போய் நான் உதவியா இருப்பேன். என்ன பண்ணுவ? அடுத்தவங்க கொண்டு வர துணியா வெட்டி கொடுத்தா பண்ணுவ? இல்ல அப்படி இல்ல. ஊசில நூல் கோர்த்து கொடுப்பேன். துணிங்க எல்லாம் அடுக்கி வச்சு கொடுப்பேன். அப்புறம் மீதி வர துணி எல்லாம் எடுத்து நான் நல்ல ஒரு தலகாணி செய்வேன். ஆ அது நல்லா இருக்கு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பரீட்சை முடிஞ்சதுல இருந்து இதுதான் பேச்சு. ரொம்ப பேசுறது உடல் நலத்துக்கு கேடுன்னு தெரியாதா? அம்மா பஸ்ல கை பிடிக்காம நின்னு பேசுறதும் உடல் நலத்துக்கு கேடாக்கோ. பொம்மிக்குட்டி, இந்த விடுமுறை நாள்ல பாட்டி கூட போய் இருக்கணும்னு ஏன் நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்க? அங்க உள்ள அந்த இயற்கை அழகை பார்க்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு போகணும்னா போயிட்டு வா, ஆனா பாட்டி சொல்றத கேட்டு ஒழுங்கா இருக்கணும். குடும்பத்தினோ நான் பண்ண மாட்டேன்பா. எனக்கு பாட்டி சொல்ற கதைகளும் பாட்டும் கேட்க ஆசையா இருக்கு. அதெல்லாம் சரி, ஆனா ராத்திரி ஆச்சுனா எனக்கு அப்பாவையும் அம்மாவையும் பாக்கணும் சொல்லி பாட்டிய தொந்தரவு பண்ண கூடாது. இல்லம்மா, தொந்தரவு பண்ணவே மாட்டேன். பொம்மாயி பொம்மாயி அழக பொம்மாயி, பொம்மாயி பொம்மாயி சின்ன செல்ல குட்டி, பொம்மாயி எல்லோருக்கும் கண்ணின் மணிதானே, பொம்மாயி எல்லோருக்கும் சில்ல கிளிதானே. பட்டண வீதியில் பிளாட்டில் வாழும் அழக பொம்மாயி, பட்டண வீதியில் பிளாட்டில் வாழும் அழக பொம்மாயி, அவள் காசி என்றும் கிராமத்தில் போய் வாழ்வதற்குத்தான், அவள் காசி என்றும் கிராமத்தில் போய் வாழ்வதற்குத்தான். பொம்மாயி பொம்மாயி அழக பொம்மாயி, பொம்மாயி பொம்மாயி சின்ன செல்ல குட்டி, பொம்மாயி எல்லோருக்கும் கண்ணின் மணிதானே, பொம்மாயி எல்லோருக்கும் செல்ல கிளிதானே. கிராமத்து அழகை என்றும் என்றும் பார்த்து ரசித்திட, பட்டணம் விட்டு போனால் அவளும் கிராமத்தை தேடி. கிராமத்து அழக என்றும் என்றும் பார்த்து ரசித்திட, பட்டணம் விட்டு போனால் அவளும் கிராமத்தை தேடி. பொம்மாயி பொம்மாயி அழக பொம்மாயி, பொம்மாயி பொம்மாயி சின்ன செல்ல குட்டி, பொம்மாயி எல்லோருக்கும் கண்ணின் மணிதானே, பொம்மாயி எல்லோருக்கும் சின்ன கிளிதானே. பாட்டி சொல்றத கேட்டு நல்ல பிள்ளையா இருக்கணும். கேட்டியா? ஆ புரியுதுமா. சொன்ன பேச்சு கேப்பேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் தானே. அம்மா அப்ப நாங்க போயிட்டு வர்றோம். மணி 4 ஆயிடுச்சே. ப
பாட்டி இப்ப மணி 4 ஆச்சுன்னு எப்படி தெரிஞ்சிட்டீங்க அதுவா அந்த 4 மணி பூக்களை பார்த்து தான் சொன்னேன் 4 மணி பூவா அது என்ன பூ எப்போ சாயங்காலம் 4 மணிக்கு பூக்குற பூ அந்திமலரீன் அதுக்கு இனி ஒரு பேரோ இருக்கு இந்த பூக்கள் எவ்வளவு அழகா இருக்கு சரிதாம்மா சாயங்காலம் கொஞ்ச நேரம் இந்த பூக்கள் விரிஞ்சாலும் கடவுள் ரொம்ப அழகா இந்த பூக்களை பூமிக்காக அலங்கரிச்சு விட்டுருக்காரு செல்லம் பாத்தியா இதுதான் ஆழாக்கு முன்னாடி எல்லாரோட வீட்லயும் இத வச்சுதான் அரிசி அளந்துட்டு இருந்தாங்க இப்போ சில பேர் வீட்டுல மட்டும்தான் இந்த ஆழாக்க பார்க்க முடியும் பாட்டி இந்த உலக்குக்கா நாளின்னு சொல்றது இல்லம்மா பறனா நெல் அளக்க கூடியது அதோ அங்க பாரு நான் இதெல்லாம் முதல் முதலா தான் பாக்குறேன் அளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல எடை பாக்குற கருவியும் இருக்கு ஆஹா நீ இன்னும் தூங்கலையா தூக்கம் வரமாட்டேங்குது பாட்டி ஏமா அப்பா அம்மா இல்லாததுனாலயா ஏ அப்படியெல்லாம் கிடையாது தூங்கு கண்ணு நீ தூங்குறதுக்காக பாட்டி ஒரு நல்ல பாட்டு பாடவா வா கண்ணு மாட்டை கறக்குறது
இன்னைக்குதான் நான் பாக்குறேன். நாங்க எல்லா நாளும் பாக்கெட் பால் தான் வாங்குவோம். இது அது மாதிரி ஒண்ணும் இல்ல, கலப்படம் ஏதும் இல்லாத சுத்தமான பாலு. உண்மைதான் பாட்டி, இப்படிப்பட்ட பால் தான் குடிக்கணும். அப்போதான் தேவையான சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் இல்ல பாட்டி? பிள்ளைங்க தினமும் ஒரு கிளாஸ் பாலாவது குடிக்கணும், அதுக்கு தயங்கவே கூடாது. ஒரு பூனை. இதுதான் நம்ம பூனை. இவ பால் குடிக்கிறதுக்கு வந்திருக்கா. பாரு பாத்திரத்தை வாயில கடிச்சிட்டு இருக்கிறத. இந்த பாத்திரத்துல தான் நான் பாலே ஊத்துவேன். சின்ன பூனை குறும்ப பூனை வாங்கி குடிக்க வந்த திருட்டு பூனை. பாத்திரம் நிறைய பால் தந்தாலும் குடிச்சு முடிச்சு மியாவ் மியாவ் அழுவதெதற்கு? சின்ன பூனை குறும்பு பூனை பால் வாங்கி குடிக்க வந்த திருட்டு பூனை. நல்லா இருக்கே, இந்த பச்சைக்கிளிய எங்க பூனைய கூப்பிட்டது? பச்சைக்கிளி நீ எதுக்கு எங்க பூனைய கூப்பிட்டு இருக்க? பச்சைக்கிளிய இவ வளர்த்துட்டு இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏய் ஏய், என்ன? உன் கிளி எங்களோட பூனைய கூப்பிட்டு இருக்கு. ஓ அதுவா? அதங்களோட பூனைய கூப்பிடல, இவ அப்போ பச்சைக்கிளி பூனை பூனைன்னு சொல்லிட்டு இருப்பா. நான் தான் இவளை எப்படி பேச கத்து கொடுத்தேன். பச்சைக்கிளி பூனை பூனா மறுபடியும் சொன்னது. பாத்தியா எங்க பூனையும் கூப்பிட்டத கேட்டது. ரெண்டு பேரும் சந்திச்சிட்டீங்களா? கண்ணு பொம்மி இதுதான் அப்பு. பாட்டியோட வேலைகள்ல உதவியா இருக்கிறது இவன் தான். நல்ல பையன். தம்பி அப்பு என்ன பண்ணிட்டு இருக்க? நான் குறும்பல் வண்டி செஞ்சிட்டு இருக்கேன் பாட்டி. இது யாரு? என்னோட பேத்தியாக்கும். பட்டணத்திலயாக்கும் இவ வீடு. இவ பேரு பொம்மி. ஹாய், அழகா இருக்கு. அப்பு இனிமே உன் கூட சேர்ந்து விளையாட பொம்மியும் சேர்த்துக்கணும், சரியா? அதுக்கு நான் எங்கூட விளையாடுறதுக்கு பொம்மியும் சேர்ந்துக்கோ. தேங்க்யூ அப்பு. அந்த குறும்பல் வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை எடுத்துக்கவா? விளையாட சேர்ந்துக்கோன்னு சொன்னப்போவே என்னோட குறும்பல் வண்டி கேக்குறாளே, இனி என்னோட பச்சைக்கிளிய கேப்பாளோ? ஏ ஏன் ஒன்னு பேச மாட்டேங்கிற, எடுத்துக்கவா வண்டியா? இல்ல இல்ல, அது மட்டும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் பாட்டி.
பொம்மாயி. அப்போ இந்த குறும்பல் வண்டிய கொஞ்ச நேரம் நான் ஓட்டிக்கவா? வேண்டா, அது நானே ஓட்டுவேன். பொம்மி, நீ நெல்லிக்காய் மரம் பாத்திருக்கியா? நெல்லிக்காய் பாத்திருக்கேன், ஆனா நெல்லிக்காய் மரத்தை இதுவரைக்கும் பார்த்ததில்ல. இதுதான் நெல்லிக்காய் மரம். இந்த கிராமம் எவ்வளவு அழகா இருக்கு. பட்டணத்துல இந்த மாதிரி இயற்கை அழகு ஒண்ணுமே கிடையாது. பொம்மி, நீ நெல்லிக்காய் காய்ச்சி கிடக்கறத பாத்தியா? பொம்மி, நமக்கு நெல்லிக்காய் பறிச்சு சாப்பிடலாமா? சாப்பிடலாம். பச்சை நெல்லிக்காய் நான் சாப்பிட்டதே இல்ல. வீட்டுல நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்குவாங்க, அதத்தான் நான் சாப்பிட்டிருக்கேன். இல்லையா? அப்போ இன்னைக்கு பச்சை நெல்லிக்காய் சாப்பிடலாம். ஓ, ஏறவே முடியலையே. மரம் ஈரமா இருக்கு, அதான் ஏற முடியல. ஓ, ஷே, நீ அங்க கிடக்குற காஞ்ச மட்டும் எடுத்துட்டு வா. தோ இப்ப கொண்டு வரேன். அதிங்க கூடு ஈர மரத்தில ஏறத்துக்குள்ள வழியாக்கும். அப்போ கீழ விழாம பாத்துக்கோ. ஹாய், நெல்லிக்காய் மழை பெய்யுது. பொம்மி, அந்த நெல்லிக்காய் எல்லாம் பொறுக்கி எடுத்துக்கோ. போதும் அப்பு, கீழே இறங்கு. இனி நமக்கு நாளைக்கு பறிக்கலாம். பொம்மி, நீ நெல்லிக்கு சாப்பிட மாட்டேங்கற. சாப்பிட்டு பாரு. என்ன ஒரு கசப்பு, இதுக்கு எந்த ருசியும் இல்ல. இன்னொன்னு சாப்பிட்டு பாக்குறேன். பொம்மி, பச்சை நெல்லிக்காய் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இல்லல்ல. இதுக்கு என்ன கசப்பு, நீங்க எல்லாம் இது எப்படி சாப்பிடுறீங்க? கொய்யாக்கா சாப்பிடுற மாதிரி அப்படி சாப்பிடுவோம். கொஞ்சம் அள்ளி எடு, பாட்டிக்கும் கொடுக்கலாம். நெல்லிக்காய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கணும், அப்பதான் நல்ல ருசியா இருக்கும். என்ன ருசி? தண்ணி குடிச்சு பாரு, அப்ப தெரியும். என்னது ருசி? ருசி கிளிக்கு கூட புரிஞ்சிருச்சு. நமக்கு கிணத்துக்கு பக்கத்துல போலாம். அது என்னதப்பு? அதுதான் வெக்கல் கூரா. மெதிச்சு நெல் எடுத்ததுக்கு அப்புறம் வெக்கல் அடுக்கி வச்சிருக்காங்க. பாட்டியோட பசுமாட்டுக்கு இந்த வெக்கல் ரொம்ப பிடிக்கும். கூரை மேயறதுக்கும் இந்த வெக்கல் எடுப்பாங்க. இங்க வெக்கல் கூரைக்குள்ளையா கோழிய வளர்க்கறாங்க? கோழி முட்டைக்கு அடி இருக்கிறதாக்கும். வெக்கலுக்குள்ள ஆகும்போது நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். நாம முட்டை எடுத்துப்போ நினைச்சதா கோழி சத்தம் போட்டுட்டு இருக்குது போல. கோழி, நாங்கவும் முட்டை ஒன்னும் எடுத்துட்டு போக மாட்டோம். இந்த கிணத்தில் இருந்துதான் எல்லாரும் தண்ணி எடுப்பாங்க. ஹோ, இதுல இருந்து எப்படித்தான் தண்ணி எடுத்துப்பாங்களோ? அதுக்கெல்லாம் வழி இருக்கு. காய்ச்சின வெண்ணி மட்டும் குடிக்கணும்னு தான் அம்மா என்கிட்ட சொல்லிவிட்டு இருக்காங்க. இந்த தண்ணியே குடிச்சா ஒண்ணும் ஆகாது. இத கொஞ்சம் குடிச்சுதான் பாரு. ஹாய், நல்ல தெளிவான தண்ணி. குடிச்சு பாக்கலாம்ல. ஹாய், நல்ல இனிப்பு. இது ஏன் இப்படி? இந்த தண்ணியில யாராவது சீனிய கலக்குனாங்களா? சீனி எல்லாம் யாரும் கலக்கல. நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்ச இப்படித்தான் இனிச்ச கிடக்கும். பாட்டி, ஒரு கதை சொல்லி தரீங்களா? அதுக்கு என்ன, என் கண்ணுங்களுக்கு எவ்வளவு கதை வேணாலும் சொல்லலாமே. ஒரே ஒரு ஊர்ல ராமோனு ஒரு தையல்காரன் இருந்தான். நல்லவனான ராமுவ ஊர்ல எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ராமுக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் பேரு சோமு. தையல் கடையில அப்பாவுக்கு உதவியா இருக்கிறது தான் அவனோட வேலை. ஆனா அப்பாவை போல பாவம் ஒன்னும் இல்ல மகன். அவன் ரொம்ப கோவக்காரனா இருந்தான். அவனை இதுவரைக்கும் காணாமே, என்னாச்சு? கொஞ்ச நேரமா நீங்க வீதியிலேயே பாத்துட்டு இருக்கீங்களே, யார பாக்குறீங்க? அவன்தான் நம்ம கேசவன்.
கேசவன்ற பேர்ல யாரும் இங்கே தக்க கொடுக்கலையே. ஏய் தம்பி, நான் எப்போ ஒரு யானைக்கு பழம் கொடுப்பு இல்லையா, அவன்தான் கேசவன். அது சரி, கேசவன் தான் அந்த யானையோட பேரு. எதுக்கு வீணா இந்த யானைக்கெல்லாம் பழம் வாங்கி கொடுத்து காசு செலவு பண்றீங்க? டேய் சோமு, இது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில நல்ல அனுபவங்கள். கேசவனுக்கு பழம் கொடுக்கும் போது எனக்கு என்ன ஆனந்தம்னு தெரியுமா? வா வா, உனக்குள்ள பழம் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். இந்த யானை இது வழியா வராம இருந்தா இந்த பழம் அவ்வளவு எனக்கு சாப்பிட கிடைச்சிருக்கு. நல்லா சாப்பிடுற கேசவா, நல்ல ருசியான பழமா இருக்கும். இவன் பழத்து மேல ஆசைப்படிச்சவனா இருக்கானே, அவ்வளவு ஒரே அடியா சாப்பிட்டுட்டானே. இவனுக்கு பழம் இல்ல, ஊசிய வச்சிரு குத்துதா கொடுக்கணும். கேசவா, நீ அப்ப குளிக்கப்போ, நாளைக்கு நான் உனக்கு நிறைய கறிப்பட்டி வாங்கி வைக்கிறேன். தாமு, என்னோட சட்டைய தச்சிட்டியாடா? சட்டையா? சட்டை இல்லடா, சட்டை. இன்னைக்கு தச்சு கொடுக்கறேன்னுடா உன்னோட அப்பா தாமு சொன்னான். இன்னைக்கு எனக்கு ஒரு கல்யாணத்துக்கு வேலை போகணும். அதுக்கு என்ன, போயிட்டு வாங்க. டே தம்பி, சட்டைய தச்சு கிடைச்சாடா கல்யாணத்துக்கே போக முடியும். அது இப்ப நடக்காது. சட்டைக்குள்ள துணியே வெட்ட கூட இல்ல. அதுவும் இல்ல, அப்ப இன்னைக்கு நேரமாயிதான் வருவாரு. என்ன ஆனாலும் எனக்கு என்னோட சட்டை தச்சு கிடைக்கணும், அத வாங்கிட்டு தான் நான் இன்னைக்கு போவேன். ஐயோ, யானை குட்டாடு. பயப்படாதுங்க, யானை ஒன்னும் பண்ணாது. இன்னைக்கும் பழம் சாப்பிடுறதுக்கு நீங்க நின்னுட்டியா? பழம் எல்லாம் சாப்பிடுறதுக்கு அப்புறம் மெதுவா அத்தங்கரைக்கு வா, நான் முன்னாடி போறேன். தும்பிக்கை நீட்டி நிக்க வேண்டாம், அப்பா எங்க இல்ல, சீக்கிரம் இடத்த காலி பண்ண. சத்தம் போட்டு பிரயோஜனமே இல்ல, சீக்கிரம் போ. சொன்ன கேட்க மாட்டியா? உன்னை விரட்ட முடியுமான்னு நான் பாக்குறேன். ஐயோ வேண்டாம்ப்பா, யானை ஊசியால குட்டாடா. பேசாதீங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். குட்டாடப்பா. உனக்கு இது இருக்கட்டும். எங்கிட்ட யானையோட ஒரு விளையாட்டும் நடக்காது. குத்து கிடைச்சதும் வழுதுட்டே ஓடுனது பாத்தீங்களா? இனிமேயாவ இந்த வழியிலே வரமாட்டா. அப்பா வர்றதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு வர. தம்பி, நீ எங்க போற? நான் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன். அப்ப என்னோட சட்டை? சட்டை இன்னைக்கு கிடைக்காது, நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. கடவுளே, கல்யாணத்துக்கு போக முடியாதா? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த போலீஸ்காரோட டிரஸ் கொடுக்கணும், இல்லன்னா அவன் என்ன சரி பண்ணிருவான். நீ மறுபடியும் வந்துட்டியா? உனக்கு கிடைச்சது பத்தலையா? ஊசியால குத்து இன்னும் வேணுமா? ஐயோ, எல்லாம் நினைஞ்சிருச்சு, இந்த யானைக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஐயோ ஓடி வாங்க, இந்த யானை என்னோட கடையை நாசம் பண்ணதே. ஐயோ ஓடி வாங்க. கேசவா வேணாப்பா, நான் வர்றதுக்கு கொஞ்சம் தவறுனதுக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்ற? கேசவன் ஒன்னும் பண்ணல, உங்க மகன்டா. கேசவனோட தும்பிக்கையில ஊசியால குத்தன. அப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். மக்கா, கோபத்தினால எதையும் சாதிக்க முடியாது, எதிரிங்கத்தான் கிடப்பாங்க. ஆனா உண்மையான பாசத்தினால எந்த கொம்பனையும் அடக்க முடியும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டல்ல. அப்பா, என்னோட தவறு நான் உணர்ந்துட்டேன். பொம்மி, பொம்மி, ஏ பொம்மி. என்ன அப்போ? இங்க வா, நான் ஒரு விஷயம் கொடுத்துறேன். எங்க அப்போ? என் கூட வா. பொம்மி, முட்டையெல்லாம் பொறிஞ்சிடுச்சு. அங்க பாரு, கோழியோட சிறகுக்கு கீழ கோழி குஞ்சு இருக்கு. ஹாய், கோழி குஞ்சு. Thank you.
தங்கவாலன் சேவலே, தங்கவாலன் சேவலே, தங்கவாலன் சேவலே, ஆ தங்கவாலன் சேவலே. கொக்கர கொக்கர கூவி கூவி கொத்தாதே கோழி, குதிச்சு ஜாடி பறந்து வந்து கொத்தாதே கோழி. தங்கவாலன் சேவலே, தங்கவாலன் சேவலே, கொக்கர கொக்கர கூவி கூவி கொத்தாதே கோழி, குதிச்சு ஜாடி பறந்து வந்து கொத்தாதே கோழி. இத்தனை அழகான கிராமம் எத்தனை அழகோப்பா, இத்தனை அழகான கிராமம் எத்தனை அழகோப்பா. வயலும் மலையும் மாறும் பசத்தோடு அழைக்கிறதே, நம்மை கூட அழைக்கிறதே. வாசனையும் வீசி அழகு பூக்க சிரிக்கிறதே, வாசனையும் வீசி அழகு பூக்க சிரிக்கிறதே. ஓலையில் இருக்கிற குருவிகள் எல்லாம் பாட்டு படிக்கிறதே, காத்துல ஆடி ரசிக்கிறதே. ஓல பம்பரம் செய்து பசங்க ஓடி ரசிக்கிறதே, ஓல பம்பரம் செய்து பசங்க ஓடி ரசிக்கிறதே. ஓல பிபியூதி சிலரும் மட்டை இழுக்கிறாரே, ஓல பந்தாடுகிறார்கள். அழக ரசித்திடவே கிராமத்து அழக ரசித்திடவே, அழக ரசித்திடவே கிராமத்து அழக ரசித்திடவே. கிராமத்து அழகை பார்த்து ரசித்து இனிமை கொள்ளுங்கள், நீங்க கிராமத்தில் வாருங்கள். கிராமத்து அழகை பார்த்து ரசித்து இனிமை கொள்ளுங்கள், நீங்க கிராமத்தில் வாருங்கள். இன்னொரு விஷயம் கூட இருக்கு. நீயோ கைய கொஞ்சம் காட்டு. ஹோ ஐயோ, நீ யாரு? வியாபாரியோட கதையில மக்குபூதமா? மக்குபூதமா? அது யாரு இந்த மக்குபூதம்? அது பணியாறு வியாபாரியோட கதையில உள்ள மக்குபூதம். அப்போ அப்போ அந்த கதை எனக்கு சொல்லி தரியா? ப்ளீஸ் அப்போ, ப்ளீஸ் அப்போ. ஓ இரு இரு, சொல்லி கொடுக்கறேன். ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு பணியாறு வியாபாரி இருந்தா. செய்யற பணியாரோ விக்கிறதுக்காக அவர் என்னைக்கும் பட்டணத்துக்கு போவாரு. என்னைக்கும் இந்த வழியா தான் வர்றோம். ஆனாலும் காடானதுனால ஒரு பயம்தான். ஒன்னு பண்ணலாம், பாட்டு பாடிட்டே நடக்கலாம். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலையின் மீது ஏறிவா, மல்லிகப்பூ கொண்டு வா. ஏண்டா கழுத நின்றுட்டு இருக்க? நடக்க முடியலையா? நீ எதுக்கு சத்தம் போடுற?
சீக்கிரமா நட, சந்தைக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும். உங்களால இது எங்கேயும் போக முடியாது, அங்க நில்லுங்க. யார் அது? கடவுளே, திருடர்களா இருக்குமோ? ஐயோ, அரக்க அரக்க நிறுத்த, நான் அரக்கன் இல்ல. அரக்கன் இல்லையா, வேற யாரு? நான் தான் பூதோ. என் கண் முன்னாடி வந்த நீ இனி எனக்கு அடிமை, இனி உன்னால தப்பிக்க முடியாது. ஐயோ பூதமா, தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் செய்யாத. பணி ஆரம்பிக்க சந்தைக்கு போற ஒரு பாவம் வியாபாரி தான். எனக்கு பசிச்சா ஏழனோ பணக்காரன்னோ நான் பார்க்க மாட்டேன். ஏன் முன்னாடி யாரு வராங்களோ அவனை சாப்பிட்டு என்னோட பசிய போக்குவேன். என்ன சாப்பிடறாத? என்னோட பொண்டாட்டிக்கும் குழந்தைகளுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. வேணும்னா உங்களோட பசிய போக நான் பணியாரம் தரேன். நான் சுட்ட பணியாரத்துக்கு நல்ல ருசியா இருக்குன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. உன்னை சாப்பிட்டுதான் பாருங்களே. நல்ல ருசி! இந்த மாதிரி ஒரு பணியாரம் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்ல. இந்த பணியாரம் அவ்வளவும் எனக்கு வேணும். ஐயோ போதும், இது நான் சந்தைக்கு விற்க கொண்டு போறேன். இதை வித்து கிடக்கிற பணத்தை வச்சுதான் நானும் என் குடும்பமும் வாழ்றதே. அப்போ என் பசி அடக்கிறதுக்கு நான் இந்த கதைய சாப்பிடுறேன். ஐயோ வேண்டாம், என்னோட கழுதைய சாப்பிடறாத. அப்படின்னா இந்த கழுதைக்கு பதிலா நான் உன்னை சாப்பிடட்டா? என்னையோ? உன்னைத்தான். என்னால பசி அடக்கவே முடியல. பேசிட்டு நிக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. நான் இப்பவே உன்னை சாப்பிட போறேன். தப்பிக்க ஏதாவது வழி கிடைக்கலன்னா இந்த போதும் என்ன சும்மா விட மாட்டானே. என்னானாலும் ஏதாவது பண்ணியே ஆகணும். நீ இப்ப என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பூதத்துக்கெல்லாம் நிறைய மாந்திரிக சக்தி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேனே. ஆனா உன்னை பார்த்தா அப்படி ஒன்னும் தோணலே. அப்போ உனக்கு என்ன பார்க்கும் போது என்னதான் தோணுது? பஞ்சத்தினால பசிச்சு நடக்கிற ஒரு பட்டணி பூதம். மந்திரமோ தந்திரமோ ஒன்னும் தெரியாதவன். நிறுத்து, நீ என்ன பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? எனக்கு மந்திர சக்தி இல்லன்னா? அப்போ இதோ இங்கே பார். நீ பெருசா வரையா? ஆமா, நான் பெருசா வரேன். தேடுனா இன்னும் பெருசாவே. ஐயோ, இன்னும் பெருசாவாதா? இப்பவே எனக்கு பயமா இருக்கு. எவ்வளவு பெருசா வரேனோ அவ்வளவு சக்தியும் கிடைக்கும். அப்படியா? அப்போ உயரம் குறையும் போதே உன்னோட சக்தியும் குறையுமோ என்னவோ? இல்ல, உயரம் கூடினாலும் குறைஞ்சாலும் என்னோட சக்தி மட்டும் குறையாது. ஆனா இதோ நான் என்னோட உயரம் குறைச்சு காட்டுறேன். இதோ பாருங்க, இப்ப நீ ஒரு குட்டி பூதமாயிட்டியே. இன்னும் சின்னதாக என்னால முடியும். இந்த செப்ப விடவும் சின்னதாக உன்னால முடியுமா? முடியும். அப்போ நீ இந்த செப்புக்குள்ள வந்து உட்கார்ந்து காட்ட, நான் கொஞ்சம் பாக்கட்டுமா உன்னோட மாந்திரிக சக்தியா? இதோ பாரு. நல்லா இருக்க, உன்னோட மாந்திரிக சக்தி பிரமாதம். ஆனா என்னோட புத்திய பாரு நீ. நல்ல கதை அப்பு, இனி நம்ம திரும்ப போலாமா?
நான் முதல் தடவையா தான் வயல்ல கூட நடக்கிறேன். பொம்மி கவனமா நடக்கணும். இது என்னது? இதுதான் நண்டு, அதோட கலப்பாரு, அது நெரிக்கும். இது ஏன் நேரா நடக்காம ஒரு சைடாவே நடக்குது? எல்லாம் நண்டும் இப்படிதான் ஒரு பக்கமா தான் நடக்கும். வா போ, நமக்கு போலாம். என்ன சப்பு? என்ன தோ அங்க பாரு. ஹாய் அப்போ, அனில் அத சாப்பிட்டுட்டு இருக்கா? இல்ல இல்ல, அனில் தேன் குடிக்கிறதாக்கும். வாழைப்பூவுல நிறைய தேன் இருக்கும் பாரு. வாழைப்பூவை சுத்தி தேனி பறக்கிறது. ஹாய் அனில், தேன் குடிக்கிறத பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அப்போ நமக்கும் தேன் குடிப்போமா? ஐயோ மழை ஆரம்பிச்சிருச்சு. பொம்மி வா, ஓடிடலாம். ஓடுறதுக்கா? என்னால முடியாது. மழை பெய்யட்டும், நமக்கு இந்த வாழை மரத்தை கீழே நிக்கலாம். கடுமழை மயில் நனைந்தர சுத்து குளிச்சது மமரி கிளைகள் காற்றில் அடி, மமரி கிளைகள் காற்றில் அடி. இடி இடிச்சு மின்னல் அடிச்சு பூமியில் பெய்தது கடுமழை மயில் நனைந்தர சுத்து குளிச்சது மமரி கிளைகள் காற்றில் அடி, மமரி கிளைகள் காற்றில் அடி. கடுமழை மயில் நனைந்து ரசித்து குளிச்சது மாமர கிளைகள் காற்றில் அடி, மாமர கிளைகள் காற்றில் அடி. கடுமழை மயில் நடந்து ரசித்து குளிச்சது மாமர கிளைகள் காற்றில் அடி, மாமர கிளைகள் காற்றில் அடி. இடி இடிச்சு ஹே, இடி இடிச்சு மின்னல் அடிச்சு பூமியில் பெய்தது கடுமழை மயில் நடந்து ரசித்து குளிச்சது மாமர கிளைகள் காற்றில் அடி, மாமர கிளைகள் காற்றில் அடி. கண்ணு பொம்மி, வந்திருந்த பாலக்குடி வீட்டுக்கு போனோம் இல்ல, அப்பா அம்மா இப்ப வந்துருவாங்க. பொம்மி குட்டி, ஏன் ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? இங்க இருந்து வரவே தோணலையா? இவ்வளவு நாள் இங்க நின்னு இல்ல, அது போதும். பாட்டி நான் போயிட்டேன்னு அப்ப கிட்ட கொஞ்சம் சொல்லிருங்க. கண்டிப்பா, நீ போறது அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவான். யார் இந்த அப்பு? நம்ம பக்கத்து வீட்டு பையன், ரொம்ப நல்ல பையன். இவ்வளவு நாளும் சேர்ந்து சுத்திட்டு இருந்தாங்க. பொம்மி, கார்ல ஏறுமா? அம்மா, அப்ப நாங்க போயிட்டு வரோமா? சரி கண்ணுங்களா. அப்பு நான் கிளம்புறேன். கார்ல இருக்கிறது அவளோட அப்பா அம்மா. அவ திரும்பி போறா.
மம்மி, உனக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன். எங்க? காருக்கு பின்னாடி வச்சிருக்கேன். வீட்டுல போய் எடுத்துக்கோ. அப்ப சரி, டாடா. பொம்மாய் பொம்மாய் அழக பொம்மாய், பொம்மாய் பொம்மாய் சின்ன செல்லக்குட்டி, பொம்மாய் எல்லோருக்கும் கண்ணின் மணிதானே, பொம்மாய் எல்லோருக்கும் சில்ல கிளிதானே. பட்டண வீதியில் பிளாட்டில் வாழும் அழக பொம்மாய், பட்டண வீதியில் பிளாட்டில் வாழும் அழக பொம்மாய், அவள் காசி என்றும் கிராமத்தில் போய் வாழ்வதற்குத்தான், அவள் காசி என்றும் கிராமத்தில் போய் வாழ்வதற்குத்தான். பொம்மாய் பொம்மாய் அழக பொம்மாய், பொம்மாய் பொம்மாய் சின்ன செல்லக்குட்டி, பொம்மாய்.